சாய்க்குட்டியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் மண்டே மார்னிங் விளாக் எடுக்கவே ஆரம்பிச்சேன். முந்தின நாள் சண்டே கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டனால அடுத்த நாள் சிம்பிளான லஞ்சே போதும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. அதனால தயிர் சாதமும் வாழைத்தண்டு கூட்டும் தான் பண்ணி கொடுத்தேன். கூட்டு செய்யறதுக்கு வாழைத்தண்ட கட் பண்ணும் போது இந்த மாதிரி நிறைய நார் வரும். இதை நாம கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்லயே வாழைத்தண்டு திரி வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் தின்னாதான் வரும். இது கூடவே நாம பஞ்சு திரியும் சேர்த்து போட்டு விளக்கி ஏத்தலாம். இல்லனா ரெண்டு மூணு வாழைத்தண்டு திரியை மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் திக்கா கிடைக்கும். அதை வச்சும் கூட நாம விளக்கி ஏத்தலாம். திரி எல்லாமே திரிச்சு முடிச்சாச்சு. இதை கொண்டு போய் கொஞ்ச நேரம் வெயில வச்சோம் அப்படின்னா நல்லாவே காஞ்சிரும். அடுத்த வீடியோல உங்களுக்கு விளக்கு போட்டு நான் காட்டுறேன். குழந்தைக்காக வேண்டி நம்ம விளக்கு போடும்போது இந்த வாழைத்தண்டு திரியை கொண்டு விளக்கு போட்டோம்னா நம்ம குலம் விருத்தியாகும் அப்படிங்கறது ஐதீகம். வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் போல போய் பாப்பாவும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கறதுனால முந்தின நாளையும் ஸ்கூல்ல செலிப்ரேஷன் பண்ணிருந்தாங்க. அதனால பாப்பாவும் கலர் ட்ரெஸ்ல போயிருந்தா. பாய்.